ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 7ஆம் தேதியன்று உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உணவு நமது அடிப்படை தேவைகளில் ஒன்று. நமது உடலுக்கு ஊட்டம் அளிக்கும் எரிபொருளாகவும் வளர்ச்சி ஆற்றல் மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் உணவுதான் வழங்குகிறது. நல்ல உணவு நம் ஆரோக்கியமாக இருக்க உதவும். அதே வேளையில் அசுத்தமான காலாவதியான உணவு பல்வேறு உடல் நலக்கேடுகளுக்கு வழிவகுக்கும். உணவு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே ஒவ்வொரு ஆண்டும் உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உணவு மூலம் மட்டுமே 200 வகையான நோய்கள் மனிதனை தாக்கும் ஆபத்து இருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு 200 வகையான நோய்கள் உணவுனாலேயே நமக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து தாக்குது. அதனாலேயே நிறைய பேர் இதனால இறந்து போறாங்க. ஸோ இந்த உணவுல வரக்கூடிய அனைத்து கலப்படங்களையும் நம்ம தவிர்த்துட்டாவே போதும், நம்ம உணவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்த்திடலாம் என்பது தான் எங்களோட உறுதியான நம்பிக்கை. அதை நோக்கி தான் நம்ம பயணம். உலக அளவில் 10 பேரில் ஒருவர் உணவினால் பரவும் நோய்களில் பாதிக்கப்படுவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றனர். சரியான முறையில் பாதுகாக்கப்பட்ட உணவு உண்டு கொள்வது ஒவ்வொருவரும் உறுதி செய்வது மிகவும் அவசியம். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபாஷினியுடன் செய்தியாளர் சுஜித்ரா.